ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டப்ஸ் தமிழ். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற படம் 2009 ரிலீஸ் ஆன த கலெக்டர் என்ற ஹாரர் த்ரில்லர் மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழ் டப்பில் அவைலபிளாக இல்லை, இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, ஒரு திருடன் ஒரு வீட்டுக்கு திருட போகிறான். அவன் திருட போகிறதுக்கு முன்னாடியே அங்கே ஒரு சைக்கோ கலகாரன் அந்த ஃபேமிலியவே வச்சு செஞ்சிட்ருக்கான். திருடன் தெரியாமல் போய் அங்கே மாட்டிக்கிறான். உள்ளே போய்ட்டு அவன் என்னென்ன பிரச்சனை அனுபவிக்கிறான், திருப்பி அவன் வெளியே வந்தானா வரலையா அப்படின்றது தான் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படம் மொத்தம் ரெண்டு பார்ட் வந்துருக்கு. நம்ம இப்ப பார்க்க போறது ஃபர்ஸ்ட் பார்ட். படத்தில் வயலன்ஸ் சீன் பார்க்கவே அருவறுப்பான சீன்லாம் நிறையா வரும். இதை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்க வேணாம். நாங்கள்லாம் சுனாமியிலே சும்மிங்க போடுறவங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை தாராளமாக பார்க்கலாம். படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம படத்துக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நைட் டைமில் ஒரு வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வயசானவங்க ரெண்டு பேர் இருக்காங்க. அந்த பொண்டாட்டி புருஷங்கிட்ட, நான் மேலே போகிறேன் எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறாள். மேலே போனவங்க திடீர்னு கத்துறா. கீழே நிற்கிற புருஷன் என்னாச்சு அப்படின்னு பயந்துட்டு மேலே போயிட்டு கேட்குறான், என்னடியாச்சு ஏன் இப்படி கத்தனை அப்படின்னு. அங்கே ஒரு பெட்டியை காட்டி, இந்த பெட்டியை யார் வச்சா அப்படின்னு கேட்குறான். அந்த பெட்டி பார்க்கவே விசித்திரமாக இருக்குது. புருஷனும், இல்லையே இந்த பெட்டி எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ரெண்டு பேரும் கிட்ட போகிறாங்க. அப்போ உள்ளேருந்து யாரோ அழற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்குது. ரெண்டு பேரும் பயப்படுறாங்க. பொண்டாட்டி சொல்கிறா, தயவுசெய்து அந்த பெட்டியை திறக்கவே திறக்காத அப்படின்னு. நம்ம என்னைக்கு பொண்ணுங்க பேச்சை கேட்டிருக்கோம், அதை கேட்காம அந்த புருஷன் அந்த பெட்டியை திறக்கிறான். திறந்து அவன் எதையோ பார்த்துட்டு ஷாக் ஆகிறான். அப்போ பின்னாலேருந்து யாரோ அவனோட வாயை மூடுறாங்க. அங்கே கட் பண்ணி படத்தோட டைட்டில் கார்டு போட்டு அடுத்த சீனுக்கு போகிறாங்க. அடுத்த சீனில் ஒரு காட்டுக்கு பக்கத்தில் ஒரு வீடு ஒன்று இருக்குது, பெரிய வீடு. அந்த வீட்டில் மெயின்டெனன்ஸ் ஒர்க் மாதிரி நடந்துகிட்ருக்கு. அந்த வீட்டில் தான் நம்ம ஹீரோ கார்பெண்டர் வேலை பார்க்குறாரு. ஒரு டோரை சரி பண்ணிகிட்ருக்காரு. அவர் சரி பண்ணிகிட்ருக்கப்போ அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் ஹீரோ கிட்ட வந்து, வேலைலாம் எப்போ முடியும், சீக்கிரமாக கொஞ்சம் முடியுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இவர் போனதுக்கப்புறம் ஹீரோ எதையோ குறுகுறுன்னு பார்க்குறாரு. என்னடான்னு பார்த்தா இவங்க வாங்கின ஒரு நகை சீட்டு அங்கே இருக்குது. ஹீரோ 2 மாதமாக அந்த வீட்டில் வேலை செய்கிறாரு. ஸோ அந்த வீட்டில் எங்கெங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு அவருக்கு நல்லாவே தெரியும். இந்த பொண்ணு தான் ஹவுஸ் ஓனரோட பொண்டாட்டி. இவள் பார்த்துட்ருக்கல்ல கண்ணாடி, இதுக்கு பின்னாடி தான் சேஃப் லாக்கர் இருக்குது. அது ஹீரோவுக்கு நல்லாவே தெரியும். ஹீரோ இந்த பக்கம் குறுகுறுன்னு பார்த்துட்ருக்க, அந்த பக்கம் ஹவுஸ் ஓனரோட சின்ன பொண்ணு ஹீரோ கிட்டே வந்து, வாங்க சும்மா ஒரு நான் ஒரு டீ பார்ட்டி வச்சுருக்கேன் வாங்கன்னு ஜாலியாக கூப்பிடுது. இவரும் போகிறாரு. அந்த பொண்ணுக்கிட்ட, உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு எந்த மாதிரி கிஃப்ட் பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாரு. அந்த பொண்ணு சொல்லுது. இவங்க பேசிகிட்டு இருக்கப்போ ஹவுஸ் ஓனர் வந்துடுறாரு. என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இதே வயசில் எனக்கு ஒரு சின்ன பொண்ணு இருக்குது, அவளுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறதுக்காக உங்கள் பொண்ணுக்கிட்ட கேட்டேன், உங்கள் பொண்ணு ரொம்பவே ஜாலியாக பேசுது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்து இவரோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்ப ரெடியாக உட்காந்துருக்காரு. அப்போ ஹவுஸ் ஓனரோட பெரிய பொண்ணு ஹீரோ கிட்ட வந்து சும்மா பேசுது. இவர் 2 மாதமாக வேலை செய்கிறார்ல, ஸோ இந்த வீட்டில் இருக்க எல்லோரும் இவர்கிட்ட ஃப்ரெண்டு மாதிரி தான் பேசுவாங்க. அவள் சும்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு வீட்டுக்குள்ளே நடந்து போயிடுறா. அதுக்கப்புறம் ஹவுஸ் ஓனர் ஹீரோ கிட்ட வந்து, இந்த நீ செஞ்ச வேலைக்குண்டான பேமெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு, இன்றைக்கி நைட்டு நாங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து டூர் மாதிரி போகிறோம், வரத்துக்கு 3 நாள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு ஹீரோவும் சொல்லிவிட்டு கிளம்பி போயிடுறாரு. போனவர் நேராக அவரோட சின்ன பொண்ணை போய் மீட் பண்ணுறாரு. அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு கிஃப்ட் எடுத்து கொடுக்குறாரு. இவர் காலையில் ஹவுஸ் ஓனர் பொண்ணுக்கிட்ட கேட்டார்ல என்ன பிடிக்கும்னு, அந்த பொண்ணு ஒரு பொம்மையை பிடிக்கும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த பொம்மையை இவர் பொண்ணுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்து பாசமழையை புரிஞ்சிட்ருப்பார். அப்போ இவரோட ஒய்ஃப் வந்து அங்கே நிற்கிது. பார்த்தாலே தெரிது சிடுமூஞ்சின்ட்டு. வந்தவொடனே லபதிபா லபதிபான்னு கத்துது. ஹீரோவை தனியாக கூப்பிட்டு போயிட்டு, நான் அவங்ககிட்ட காசு கேட்டேனே எடுத்துகிட்டு வந்தியா அப்படின்னு கேட்குது. நீ கேட்ட அளவுக்கு இல்லை, ஓரளவு தான் இருக்குது அப்படின்னு ஹீரோ அவர்கிட்ட காசு எடுத்து கொடுக்குறாரு. இது எப்படி பத்தும், கடங்காரன்லாம் நான் என்ன பதில் சொல்கிறது, நான் எவ்வளோ காசு தரணும் தெரியுமா, எவ்வளோ பிரச்சனை அனுபவிக்கிறேன் தெரியுமா, இதுக்கு மேலே என்னால் இங்கே இருக்க முடியாது, நான் ஊரை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுது. நம்ம ஹீரோ, நீ ஊரை விட்டு போனால் மட்டும் அவங்க ஒன்று விட்டுருவாங்களா, ஃபாலோ பண்ணிகிட்டே தான் வருவாங்க, உனக்கு காசு தானே வேணும், நான் நடுராத்திரிக்குள்ளே எப்படியாச்சும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவரோட பொண்ணை ஏக்கமாக பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். போன ஒரு நேரம் ஒரு ஃபோன் பூத்து போய் யாருக்கோ ஃபோன் பண்ணுவார். நம்ம இன்றைக்கி நைட் இந்த வேலையை செய்கிறோம், நாங்கள் நேராக வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுட்டு ஒரு பாருக்கு போவார். அங்கே போனால் அங்கே ஒரு மொட்டையை மார்க் என்ட்ரி மாதிரி நின்றுட்டுருக்கிறான். அவரை பார்க்க தான் ஹீரோ வந்திருக்காரு. நேராக இவங்க ரெண்டு பேரும் ஒரு காருக்குள்ளே போய் உட்காந்து பேசுகிறாங்க. நான் அந்த வீட்டை 2 மாதமாக நோட்டம் விட்டு டைமண்ட் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கேன், நான் இன்றைக்கி நைட்டு அதை திருட போகிறேன், எப்போவுமே நான் உனக்கு திருடி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பேன், நீ அதை விற்று கொடுப்பேன், ஆனால் எனக்கு காசு கம்மியாக தான் கொடுக்குற, இந்த தடவை திருடிட்டு வர பொருள் எனக்கு 50-50 ஷேர் வேணும் அப்படின்னு ஹீரோ கேட்குறாரு. ஆனால் மொட்டையன் அதுக்கு ஒத்துக்க மாட்டான். என்கிட்டே வந்து நீ திமிராக பேசுறியா, இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தால் நீயும் இருக்க மாட்டேன், உன் பொண்டாட்டி குழந்தைங்களும் இருக்காது அப்படின்னு மிரட்டுறான். அவங்ககிட்ட இருக்க லைட்டரை வச்சு சும்மா ஹீரோ கையை சுடுற மாதிரி மிரட்டுறான். உடனே ஹீரோ சொல்கிறாரு, என்னோட பெஸ்ட்டு திருடம் உங்ககிட்ட இல்லை, அந்த லாக்கரை என்னால் மட்டும்தான் திறக்க முடியும், என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. இவன் ஒரு வழியாக சரி 50%லாம் தர முடியாது, 40% தான் தர முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோவும் ஒத்துக்கிட்டு அந்த வீட்டுக்கு திருட போகிறாரு.
கார் எடுத்துன்னு போயிட்டு ஒரு திருட போகிற வீட்டுக்கு பக்கத்தில் நிறுத்திட்டு காருக்குள்ளேயே உட்காந்து ரெடி ஆகிட்டு இருக்காரு. மூஞ்சிக்கு மாஸ்க்லாம் போட்டுக்கின்னு கையில் ஒரு சூட் கேஸ் எடுத்துன்னு வீட்டை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு ஒரு நாய் அங்கேருந்து அவர் மேலே பாயுது. இந்த வீட்டில் நாயே இல்லையே, எப்படி திடீர்னு வந்ததுன்னு அவர் யோசிச்சுக்கிட்டே அந்த வீட்டு கதவு கிட்டே போகிறாரு. இவர்கிட்ட ஒரு பின்னு மாதிரி இருக்குது, அந்த பின்னை வச்சு டோரோட லாக்கை திறந்துட்டு உள்ளே போகிறான். உள்ளே போனவன் டார்ச் லைட் அடிச்சுட்டு பொறுமையாக யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு நடந்து பார்த்துக்கிட்டே மாடிக்கு போகிறான். மாடியில் தான் அந்த லாக்கர் இருக்குது. நேராக அந்த கண்ணாடியை தூக்கிட்டு லாக்கரை திறந்து இவன்கிட்ட ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது, அந்த எக்யூப்மெண்ட் அந்த லாக்கரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு காம்பினேஷன் போட்டுட்ருக்கான். இவன் போட போட ஒரு வேவ்லென்த் மாதிரி அந்த எக்யூப்மெண்ட்டில் ஓடுது. ஸோ அந்த லாக்கரை திறக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கான். அப்போது வீட்டுக்கு கீழே யாரோ டோரை திறந்து உள்ளே வர மாதிரி அவனுக்கு சவுண்ட் கேட்குது. என்னடான்னு அப்படியே உத்து கவனிக்கிறான் ஹீரோ. அந்த சைக்கோ கொலகாரன் கீழே கதவை திறந்துட்டு உள்ளே வரான். மேலே ஹீரோ இருக்கிறது அவனுக்கு தெரியாது. ஸோ அவன் கேஷுவலாக உள்ளே வரான். அவனோட காலை மட்டும்தான் காட்டுறாங்க. அவன் பொறுமையாக மேலே நடந்து போயிட்டுருக்கான். யாரோ நடந்து வராங்கன்னு ஹீரோவுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அவர் எடுத்துகிட்டு வந்த பொருள்லாம் மூட்டை கட்டிட்டு இவர் வந்த ரூம் இல்லாமல் அதுக்கு பக்கத்து ரூமில் போயிட்டு நிற்கிறாரு. அந்த சைக்கோ கரெக்டாக உள்ளே வர வழியில் நிற்கிறான். இவர் இந்த பக்கம் நிற்க அதுக்கு பக்கத்தில் இந்த சைக்கோ நிற்கிறான். அவன் இந்த பக்கம் கதவை திறந்துட்டு உள்ளே வர நம்ம ஹீரோ அந்த பக்கம் கதவை திறந்துட்டு வெளியே போயிடுறாரு. வெளியே வந்தவர் குடுகுடுன்னு கீழே ஓடி போய் சரி வீட்டை விட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்த வழியாக இல்லாமல் வேற ஒரு கதவு வழியாக போக ட்ரை பண்ணுவார். ஆனால் அந்த கதவை திறக்க முடியாது. என்னடா இதுன்னு டார்ச் அடித்து மேலே பார்த்தா மேலே ஒரு நாலு லாக்கு புதுசாக இருக்கும். அந்த சைக்கோ போட்டு வச்சுருக்கான் போல். ஆனால் அது ஹீரோவுக்கு தெரியாது. சைக்கோ தான் ஹீரோவுக்கு முன்னாலே வந்துட்டான்ல அந்த வீட்டுக்கு. என்னடா நடக்குதுன்னு புரியாமல் இருப்பார் ஹீரோ. இவன் அதுக்குள்ளே மேலேருந்து கீழே இறங்கி ஒரு பேஸ்மெண்ட் ரூமுக்குள்ளே போயிடுவான் அந்த சைக்கோ. சரி வந்த வழியாகவே போயிடலாம் அப்படின்னு வந்த கதவு வழியாக போய் திறக்க போவார். அப்போ ஹீரோ வாட்சை பார்ப்பார். இவர் ஒரு பொண்டாட்டிகிட்ட நடுராத்திரிக்குள்ளே காசு எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னார்ல. ஸோ அந்த டைமண்டை விட்டுட்டு அவரால் போக முடியல. சரி என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம், ஆனால் டைமண்ட் எடுக்காமல் போகக்கூடாதுன்னு திருப்பி மாடிக்கு போய் அந்த லாக்கரை திறக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கான். அப்போ கீழேருந்து யாரோ அலறிக்கிட்டே ஓடிடுற மாதிரி சவுண்ட் கேட்குது. வேணாம் என்னை விட்டுரு அப்படின்னு அழுதுகிட்டே ஓடிடுற மாதிரி சவுண்ட் கேட்குது. இவன் ரூம் கிட்ட வர சவுண்ட் கேட்டு போச்சு. ஸோ ரூமை விட்டு வெளியே போக முடியாமல் அந்த ரூம்லேயே இருக்க இன்னொரு ரூமில் போயிட்டு ஹீரோ ஒளியிறான். யாருடா அவன்னு பார்த்தா அந்த ஹவுஸ் ஓனர் கதவை திறந்துட்டு ரத்த வெள்ளத்தில் கீழே வந்து உழறான். உழுந்தவன் இந்த பக்கம் ஒளிஞ்சிருக்க ஹீரோவை பார்த்துட்றான். டே நீங்கள்லாம் கூட்டாக சேர்ந்து தான் சரி பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு அங்கே ஒரு ஹாக்கி பேட் எடுத்து அடிக்க வரான். அந்த ஹாக்கி பேட் எடுத்தோன்னே அது கூட ஒரு நூல் ஒன்று கனெக்ட் ஆயிருக்கு. அது ஒரு ட்ராப் மாதிரி போல். அதை எடுத்தோன்னே அந்த நூல் எங்கெங்கேயோ போய் இடிச்சு ஹவுஸ் ஓனர் காலிலே வந்து சுருக்கு போட்டு அவனை தர தர தரன்னு அந்த நூல் இழுத்துட்டு போய் அந்த இடத்துல தொங்க விட்டுருது. இப்படி ஒரு செட்டப்பை அந்த சைக்கோ ரெடி பண்ணி வச்சுருக்கான். அந்த இடத்துல தொங்கிட்டு இருந்தவன் கீழே உழறான். அவனை அந்த சைக்கோ கொலகாரன் காலை பிடிச்சி தர 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 தரன்னு இழுத்துட்டு போகிறான். அதை மேலேருந்து ஹீரோ பார்க்குறாரு. ஹீரோ மேலே இருக்காரு, இந்த சைக்கோ கீழே இருக்கான். ஸோ இவரால் கீழே வந்து தப்பிச்சு போக முடியாது. மேலேயே ஏதோ ஒரு ரூமில் ஜன்னல் வழியே தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு திறந்து பார்த்தா அங்கே வெளியவே போக முடியாத மாதிரி இந்த சைக்கோ உட்டு அடித்து லாக் பண்ணி வச்சுருப்பான். பக்கத்தில் இருக்க எல்லா ஜன்னலையும் திறந்து பார்ப்பாரு. எல்லாத்தையுமே அவன் அதே மாதிரி லாக் பண்ணி வச்சுருப்பான். சரி அங்கே ஃபோன் இருக்கும், ஃபோன் எடுத்து யாருக்கோ ஃபோன் பண்ண போவார். அந்த ஃபோனில் ஒரு பின் ஒன்று சொல்லி வச்சுருப்பான். அதையும் ஒரு காதில் குத்திக்குது. என்னடா நடக்குது இங்கன்னு சரி உட்டை உடச்சிட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு அந்த ஜன்னலில் இருக்க உட்டை கையால் உடைப்பார். அங்கே ஒரு பிளேடு இருக்குது, அந்த பிளேடில் ஹீரோவோட கை மாட்டிக்குது. அந்த பிளேடையும் அந்த சைக்கோ தான் வச்சுருக்கான். படுபாவி பையனுக்கு யார் யார் எப்படி எப்படி தப்பிப்பான்னு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. தப்பிக்கிற எல்லாத்தையும் ஒரு ட்ராப் வச்சுருக்கான். ஹீரோவோட கை அந்த பிளேட்டில் மாட்டின்னு நரக வேதனை அனுபவிக்கிறாரு. ரத்தம் ஒழுகுது. இவரால் கத்தவும் முடியாது. கீழே அந்த கொலகாரா இருக்கான், கத்தனா கேட்டுறோம். இதுதான் திருடனுக்கு தேல் கொட்டுறது போல். கஷ்டப்பட்டு ஒரு வழியாக அந்த கையை எடுத்துடுறாரு. ஒரே பிளட்டாக வழியுது. அதுக்கப்புறம் அந்த ரூம் விட்டு வெளியே வந்தால் அங்கே ஒரு நூல் கட்டியிருக்கு. என்னடா நூல் இப்படி பார்த்தா அது ஒரு ட்ராப்பு. அந்த நூலை பிடிச்சிட்டு தான் இந்த பக்கம் இருக்க கம்பி வந்து சொருவிக்கும். அந்த நூல்லேருந்து பொறுமையாக குனிஞ்சு இந்த பக்கம் வந்து வேற ஒரு ரூம் கதவை திறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் திறக்க முடியல. அதே டைமில் அந்த சைக்கோ மேலே ஏறி நடந்து வந்துட்டுருக்கான். இந்த சவுண்ட் இவருக்கு கேட்குது. ஸோ பக்கத்தில் நின்று ரூமில் போயிட்டு பதுங்கிக்கிறாரு. இவன் இந்த பக்கம் வந்தவுடனே ஹீரோ அந்த பக்கமாக இறங்கி கீழே போயிடுறாரு. கீழே போய் பார்த்தா வீட்டு சீலிங்கில் ஒரு பல்ப் ஒன்று தொங்க விட்டுருப்பாங்கல்ல, அந்த பல்பில் கத்தி கத்தியாக செட் பண்ணி அங்கே இருக்குது. என்னடா நடக்குது, யாருடா இவன் அப்படின்னு புரியாமல் ஹீரோ மண்டை காயுது. அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஜன்னல் இருக்குது, உட்டெல்லாம் எதுவுமே அடிக்காமல் கண்ணாடி கிளாஸோடு இருக்குது. சரி அதை உடைக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. அங்கே ஒரு நூலை பார்க்குறாரு. இது என்னடா நூலுன்ட்டு அந்த நூல் போகிற வழியை பார்க்குறாரு. அங்கே ஒரு கத்திரிக்கோள் வச்சு செட் பண்ணியிருக்கு. இப்போ அந்த கண்ணாடியை உடச்சா அந்த கத்திரிக்கோள் வந்து குத்திக்கும். அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கான். அதுக்கப்புறம் நடந்த பக்கம் போகிறாரு. இடி மின்னல் அடிக்குது. அந்த இதில் நமக்கு காட்டுறாங்க சுற்றி சுற்றி ட்ராப்பாக இருக்குது. இவர் தெரியாமல் நடந்து போகிறாரு. மூஞ்சில் ஒன்று கீழ்ச்சிக்குது. அதுக்கப்புறம் என்னடான்னு பார்த்தா எல்லா சைடும் ட்ராப்பாக இருக்கும். சுற்றி சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 20-30 ட்ராப் வச்சுருக்கான். அதுக்கப்புறம் இந்த வழியாக நடந்து போகலான்னு பார்த்தா அங்கே ஒரு லாடை மாதிரி வச்சுருக்கான். காலை வச்சா மாட்டிக்குள்ள அனிமல்ஸ்லாம் பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களே அதை வச்சுருக்கான்.
சரின்னு அதில் காலை வைக்காமல் ஓரமாக நடந்து போனால் இன்னொரு இடத்துல நூல் கட்டி வச்சுருக்கான் நடக்கிற வழியில், அந்த நூலில் காலை வச்சா வேறு ஒரு பொருள் வந்து நம்ம மேலே அடிக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் சரி வேறு ஒரு படிக்கட்டியே வழியாக ஏறி மேலே போகலான்னு பார்த்தா படிக்கட்டு ஃபுல்லாக ஆணி அடித்து வச்சுருக்கான். எந்த பக்கமும் தப்பிச்சிடக்கூடாதுன்னு சைக்கோ எல்லா பிளானும் பக்காவாக பண்ணி வச்சுருக்கான். அதுக்கப்புறம் சைக்கோ மேலேருந்து இறங்கி கீழே நடந்து வரான். ஹீரோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேஸ்மெண்ட் ரூமுக்குள்ளே நுழைஞ்சிடுறாரு. அங்கே ஒரே இருட்டாக இருக்குது, டார்ச் அடித்து பார்த்துக்கிட்டே போகிறாரு. அப்போ ஒரு கை பிடிச்சி ஹீரோ எழுக்குது, அவர் பதட்டத்தில் தடுமாறுறப்போ லைட்டை போட்டு விட்டுறாரு. யாருன்னு பார்த்தா அந்த ஹவுஸ் ஓனர். மூஞ்ச ஃபுல்லாக அந்த சைக்கோ செதைச்சு வச்சுருக்கான், வழியில் துடிக்கிறாரு. அவர்கிட்ட போயிட்டு ஹீரோ, எனக்கும் அந்த சைக்கோக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, உங்களை நான் காப்பாற்றுறேன், உங்கள் வீட்டில் ஏதாவது வெப்பன் மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த ஹவுஸ் ஓனர், மேலே இருக்க சேஃப்டி லாக்கரில் நான் ஒரு கன்று வச்சுருக்கேன் அப்படின்னு அந்த சேஃப்டி லாக்கர் நம்பரையும் சொல்கிறான். சேஃப்டி லாக்கர் கண்ணாடிக்கு பின்னாடி இருக்குது அப்படின்னு லாக்கர் இருக்க இடத்தையும் சொல்கிறான். அதுக்கப்புறம் என்னோடய பெரிய பொண்ணு அந்த கொலகாரம் வரத்துக்கு முன்னாடியே வெளியே போயிட்டா, சின்ன பொண்ணு எங்கே இருக்கானே தெரியல, ப்ளஸ் என்னோடய ஒய்ஃபை வேறு பக்கத்து ரூமில் ஏதோ பண்ணி வச்சுருக்கான், என்ன பண்ணியிருக்கான்னு போய் பாரு அப்படின்னு அவன் அழுதுகிட்டே சொல்கிறான். ஹீரோவும் இந்த ரூமில் இருக்க ஹவுஸ் ஓனர் பொண்டாட்டியை வந்து பார்க்குறான். அவளோட கண் கையெல்லாம் கட்டி போட்டு ஒரு பாத்ரூமில் போட்டு வச்சுருக்கான் அந்த சைக்கோ. அவகிட்ட போயிட்டு, பயப்படாத, நான் அந்த சைக்கோவோட ஆள் இல்லை, உங்கள் எல்லாரையும் நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அந்த பொண்ணு அதுக்கு, என்னோட சின்ன பொண்ணு எங்கே இருக்கான்னு தெரியல, வீட்டில் தான் எங்கேயோ ஒளிஞ்சிருக்கா, அவளை காப்பாற்று அப்படின்னு கெஞ்சரா ஹீரோ கிட்ட. சரி நான் காப்பாற்றுறேன், ஆனால் அதுக்கு முன்னால் நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், இப்போ அந்த சைக்கோ மேலே இருக்கான் ஸோ என்னால் மேலே போக முடியாது, நீ பயங்கர சத்தமாக கற்று அவன் கீழே வருவான், அதை சாக்கா யூஸ் பண்ணி நான் மேலே போயிட்டு உன் பொண்ணு எங்கே இருக்கான்னு தேடுறேன், இப்போ கத்தாத கொஞ்சம் நேரம் கழிச்சு கற்று அப்படின்னு ஹீரோ சொல்லிவிடுவான். அவளும் ஒத்துக்கிட்டு கொஞ்ச நேரம் கழித்து செம்மையாக கற்றுவா. ஹீரோ பிளான் பண்ண மாதிரியே சைக்கோ செம்ம ஸ்பீடாக நடந்து வருவான் இந்த பொண்ணு கத்துற சவுண்டு கேட்டு. அவன் மூஞ்சியில் மாஸ்க்கு, கண்ணெல்லாம் நீல கலரில் இருக்கும், பார்க்கறதையே ஏழின் மாதிரி இருப்பான். அவன் இந்த பக்கம் வர அந்த பக்கம் ஒளிஞ்சிருந்த ஹீரோ படிக்கட்டு வழியாக மேலே ஏறி போயிடுவார். மேலே போனவர் நேராக அந்த சின்ன பொண்ணு ரூமுக்கு போயிட்டு அந்த ரூமில் அவள் எங்கேயாச்சும் ஒளிஞ்சிருக்காளா அப்படின்னு தெரிஞ்சுக்க கூப்பிட்டு கூப்பிட்டு பார்ப்பறேன். அந்த பொண்ணு வராது. இந்த பக்கம் இந்த பொண்ணு கத்துறான்னு சைக்கோ கீழே இறங்கி வந்தான்ல, அவன் கட்டிங் ஃப்ளேயரை வச்சு அந்த பொண்ணோட நாக்கை அறுக்க போவான். அதுக்கப்புறம் என்ன யோசிச்சானே தெரில, அப்படியே விட்டுருவான் நாக்கா இருக்காமல். அந்த பக்கம் ஹீரோ சின்ன பொண்ணை தேடிட்டு அவள் கிடைக்கல அப்படின்னோடனே ஹவுஸ் ஓனர் சொல்லியிருப்பான்ல கன்னு சேஃபில் இருக்குன்ட்டு. ஸோ அந்த சேஃப் லாக்கரை போயிட்டு திறந்து கன் எடுப்பான். கன் எடுக்கிறப்போ பக்கத்துலேயே இவன் தேடி வந்தால திருடுறதுக்கு அந்த டைமண்ட் இருக்கும், ஆசை யாரை விடும், இவர் வேறு பிரச்சனையில் இருக்காரு. அந்த டைமண்ட் எடுத்து ஹீரோ அவன் பாக்கெட்டில் வச்சுப்பான். இந்த பக்கம் அந்த சைக்கோ ஹவுஸ் ஓனர்கிட்ட போயிட்டு ஊசி வச்சுட்டு ஏதோ பண்ணிட்டு இருப்பான், ஆனால் அதை நமக்கு காட்ட மாட்டாங்க. இந்த பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க, அவர் கன்று எடுத்துகிட்டு அடுத்து ட்ராயர்லேயே புல்லட் இருக்குன்னு சொல்லியிருப்பான்ல, அந்த புல்லெட்டை போய் பார்க்குறாரு. ஆனால் அதில் புல்லட் இல்லை, வெறும் பாக்கெட் மட்டும்தான் இருக்குது. இவர் இந்த மாதிரி புல்லெட்டை தேடிட்டே இருக்கு. அங்கே இருக்க ஏதோ ரூம்லேருந்து சவுண்டு வருது. இவர் இந்த சின்ன பொண்ணு நினச்சிட்டு நீதானம்மான்னு கேட்டுட்டே போகிறாரு. ஆனால் அங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது, நம்ம ஃபஸ்ட்டு சீனில் பார்த்தோம்ல அதே மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸை திறந்து பார்த்தா நம்ம ஃபஸ்ட்டு சீனில் பார்த்தாலும் ஒரு கிழமை, அந்த கிழமை உடம்பு ஃபுல்லாக ரத்த காயத்தோட வந்து வெளியே விழறான். அவங்ககிட்ட ஹீரோ கேட்குறாரு, யாரா அந்த சைக்கோ, எதுக்கிட்ட எல்லாரையும் கொலை பண்ணுறான் அப்படின்னு. அதுக்கு அந்த கிழமை, அவன் எல்லாரையும் கொலை பண்ண மாட்டான், அவனுக்கு பிடிக்காதவங்களை மட்டும்தான் கொலை பண்ணுவான், பிடிச்சவங்கள ஒரு இடத்துக்கு கலெக்ட் பண்ணி எடுத்துன்னு போயிட்டு அவன் சேர்த்து வைப்பான் அப்படின்னு சொல்கிறான். என்னையும் அப்படி தான் வச்சுருந்தான், இப்போ இந்த வீட்டில் இருக்கவங்களை பிடிக்கிறதுக்கு என்ன ஒரு தூண்டிலாக யூஸ் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு அந்த கிழவன் சொல்கிறான். சரி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ உள்ளே ஏறு, அவனை அப்புறமா வந்து காப்பாற்றுறேன்னா அந்த பாக்ஸ் உள்ளே அந்த கிழவனை விட்டுட்டு ஹீரோ போகிறாரு. அங்கே ஒரு ரூம் ஜன்னலை பார்க்குறாரு, அந்த ஜன்னல் உட்டு கிளாஸ்ன்னு போட்டு எதுவுமே லாக் ஆகாம இருக்குது. சரி அது வழியாக தப்பிச்சலான்னு அந்த ரூம்குள்ளே வராரு. அங்கே ஒரு ட்ராப் இருக்குது, மெழுக கரைச்சி கீழே ஊற்றி வச்சுருக்கான் அந்த சைக்கோ. அதில் இவரோட கால் ஒட்டிக்குது, இவர் தடுமாறி அங்கே இருக்க புக்கை தள்ளி விட்டுறாரு. இது அந்த சைக்கோ காதில் ஒரு சவுண்டாக கேட்டு அவன் மேலே எழுந்து வந்துட்டு இருக்கான். இவருக்கு பக்கத்துலேயே ஒரு பூனையை அங்கே மாட்டிட்டு கஷ்டப்பட்டு இருக்கு. இவரால் எப்படி எழுந்திருக்க முடியாமல் ஷூவை மட்டும் அங்கேயே கட்டி விட்டு இவர் பக்கத்தில் அந்த பெட்டில் குதிச்சிடுறாரு. பூனை ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கே அப்படின்னு அந்த பூனையை பிடிச்சி தூக்குறாரு. சதையெல்லாம் ஒட்டின்னு ரத்தத்தோடு அந்த பூனை வருது. அந்த பூனை ஒரு வழியாக தூக்கி அந்த ஜன்னலில் போடுறாரு. அங்கே ஒரு ட்ராப் இருக்குது, அந்த ட்ராப்பில் அந்த பூனை மாட்டி அந்த கண்ணாடி வந்து வெட்டிடுது பூனை ரெண்டு துண்டா. அந்த ரத்தம் அப்படியே ஹீரோ மூஞ்சில் படியுது. இந்த பக்கம் சைக்கோ மேலே ஏறி நடந்து வந்துட்டு இருக்கான். இவரோட ஷூ வேற அங்கே விட்டுருக்காருல, அதை மறைக்கணுன்ட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு புக்கை போட்டு அந்த ஷூவை மறைச்சிட்டு இவர் கட்டில் தலகாலெலாம் வச்சு ஒழிச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த சைக்கோ வந்து பார்க்குறான், அவனாலையும் உள்ளே வர முடியாது, அங்கே மெழுகு இருக்குது ஸோ யாரும் இல்லை, அந்த பூனையை பார்த்துட்டு பூனை ஏதோ பண்ணிடுச்சு போல அப்படின்னு நினச்சிட்டு சைக்கோ அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இந்த பக்கம் தலகாணியில் ஒளிஞ்சிருந்தவர் அவன் போன உடனே வெளியே வராரு. அங்கே இருக்க புக்கிலே காலை வச்சு நடந்து அங்கே ஒரு பின் எடுத்துகிட்டு கீழே பேஸ்மெண்ட்டுக்கு வராரு. சைக்கோ மேலே இருக்கான் ஸோ ஒரு பேஸ்மெண்ட்டுக்கு வராரு. பேஸ்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தா அந்த ஹவுஸ் ஓனரோட பொட்டலெல்லாம் வெளியே வந்து அவனோட ரத்தத்தெல்லாம் வாளியில் பிடிச்சி வேறு லெவலில் அவனை கொடூரமாக கொலை பண்ணி வச்சுருப்பான் அந்த சைக்கோ. இவர் நேராக ஹவுஸ் ஓனர் பொண்டாட்டிக்கிட்ட போய், நான் உன் பொண்ணை தேடி பார்த்தேன் எங்கேயும் கிடைக்கல, இப்போ நீ என் கூட வெளியே வா, நான் உன் பொண்ணை அதுக்கப்புறம் வந்து கூப்பிட்டு வரேன், நீ வெளியே வரப்போ எதையுமே பார்க்கக்கூடாது, என் முதுவை மட்டும்தான் பார்க்கணும்னு சொல்லி வெளியே கூப்பிட்டு வருவார். இவர் கூப்பிட்டு வரப்போ அவர் திரும்பி அவன் புருஷன் அங்கே செத்து போகிறத பார்த்துருவான்.
செம்ம கத்து கத்துவாய் கத்தாதடி நானும் மாட்டி பண்ணிட்டேன்னு ஹீரோ எவ்வளவோ சொல்லுறா அவ கேட்கவே மாட்டா, கத்திக்கிட்டே மேலே ஓடுவா. இவ போயிட்டு கதவை துறப்பா அந்த சைக்கோ அங்கே நின்று கத்தியாலே ரெண்டு குத்து குத்தி அவளை கீழே தள்ளி விட்டுருவான். சைக்கோ வந்து தெரிஞ்சதும் ஹீரோ ஒரு இடத்துல போயிட்டு ஒளிஞ்சிக்கிறாரு. சைக்கோ இறங்கி கீழே வரான். அப்போ அங்கே ஒளிஞ்சிருக்க ஹீரோ அந்த சைக்கோட இடுப்பில் தொங்குற சாவியை பார்க்குறாரு. அந்த சாவி தான் சைக்கோ போட்டு வச்சிருந்தால நாலஞ்சு பூட்டு ஒரு கதவுக்கு, அதோட சாவின்றதை ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த சைக்கோ கீழே கிடக்கிற பொண்ணோட காலை பிடிச்சி தர தரன்னு திருப்பி அந்த பாத்ரூம் இருக்கிற ரூமுக்கே இழுத்துட்டு போகிறான். சைக்கோ அந்த ரூம் உள்ளே போனதும் ஹீரோ பேஸ்மெண்ட்டை விட்டு மேலே வந்துடுறாரு. இவன் அந்த பொண்ணை கூப்பிட்டு போனால அந்த சைக்கோ அங்கே ஒரு ரெக்கார்டர் வச்சு ரெக்கார்ட் பண்ணுறான். அந்த பொண்ணு ஆல்ரெடி இவன் கத்தியில் குத்துனதில் அற உயிரும் காவுயிருமா இருக்குது, அதோட வாயை குத்தூசி வச்சு தைக்கிறான். அந்த பொண்ணு அலருது. இதை மேலே நின்று ஹீரோ கேட்டு இன்னும் கடுப்பாகுறாரு, நான் உன் அப்பயே கத்தாமல் இருந்தாண்டி சொன்னேன் அப்படின்னு இவரே அவருக்குள்ளே டென்ஷன் ஆகிக்கிறாரு. இது இந்த பக்கம் போயிட்டுருக்க வெளியே ஒரு சவுண்ட் கேட்குது. என்னடான்னு எட்டி பார்த்தா அந்த ஹவுஸ் ஓனரோட பெரிய பொண்ணு வேற ஒரு பையனை காரில் கூப்பிட்டு வந்து அங்கே நிற்கிறான். சரி வா வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறான் அந்த பையனை. இந்த பக்கம் ஜன்னல் வழியாக ஹீரோ கத்துறாரு, உள்ளே போவாத உள்ளே போவாதன்னு. அதாவது கத்துறாருனா அந்த சைக்கோ காதில் உழாத மாதிரி இந்த பொண்ணு கேட்குற மாதிரி பொறுமையாக கத்துறாரு. ஆனால் அந்த பொண்ணு காதில் உழலை. அவள் போயிட்டு அந்த கதவை திறக்க ட்ரை பண்ணுறா. அங்கே ஒரு ட்ராப் இருக்குது, அந்த கதவை திறந்தால் கத்தி வந்து மேலே உழுற மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. இவங்க வந்து கதவை திறக்கிறப்ப சவுண்ட் கேட்டுருது சைக்கோக்கு. ஸோ அவன் ரெடியாக இருக்கான், நீங்கள் உள்ளே வாங்கிடி அப்படின்னு. இவனே போயிட்டு கதவோட நாலு லாக் போட்டு வச்சுனால அந்த நாலு லாக்கை திறந்து விட்டுட்டு ஒரு ஓரமாக போய் உக்காந்துக்கிறான். இவன் இந்த கதவு இல்லைன்னா இன்னொரு கதவு இருக்குன்னு அந்த பையனை இன்னொரு கதவு வழியாக கூப்பிட்டு வந்து கதவை திறந்துட்டு உள்ளே வராங்க. இங்கே என்ன பிரச்சனை போகுதுன்னு தெரியாமல் உள்ளே வந்ததுன்னு ரெண்டும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருதுங்க. இதை இந்த பக்கம் உக்காந்துட்டு பேன்னு பார்க்குறான் சைக்கோ. ஹீரோ மேலேருந்து இறங்கி கீழே வந்து சைக்கோவை பார்க்குறாரு. அவன் அங்கே நடக்கிற ரொமான்ஸை ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்ருக்கான். ஸோ இதுதான் சாக்கு அப்படின்னு அந்த இடத்துல கிராஸ் பண்ணி போயிடுறாரு ஹீரோ. டேபிளுக்கு அடியில் பூந்து அந்த பொண்ணுக்கு தெரியப்படுத்தலான்னு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அந்த பொண்ணு எங்கே இவனை பார்க்குது, அது ரொமான்ஸ்லேயே தான் குறியாக இருக்குது. ஒரு கட்டத்தில் இந்த பக்கம் உத்து பார்த்துட்ருக்காங்களா சைக்கோ, அவனை அந்த பொண்ணு வாட்ச் பண்ணிடுது. பார்த்தோன்னே ரெண்டு பேரும் ஜர்க்காக வராங்க, அந்த பொண்ணும் பையனும். இன்னும் டேபிளுக்கு அடியிலே தான் ஹீரோ இருக்காரு. ஸோ அவரால் எதுவும் பண்ண முடியல. அந்த பையன் சைக்கோ அடிக்க வரான். அவன் கையிலேயே கத்தி எடுத்து ஒரு சொருவு சொருவி அவனை தள்ளி விட்டுறான் அந்த லாடத்தில் சைக்கோ. அந்த லாடத்தில் மாட்டிக்கின்னு ஒன்று தலையில் ஏறுது, ஒன்று கையில் ஏறுது, ஒன்று காலில் ஏறுது, அங்கேயே செத்து போயிடுறான் அந்த பையன். அதுக்கப்புறம் இந்த பொண்ணை தர தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போகிறான் சைக்கோ. போகிறதுக்கு முன்னால் இவன் திறந்து விட்டால கதவை அதையும் லாக் பண்ணிக்கிறான். அந்த பொண்ணு இவகிட்ட இருக்க ஃபோனில் 911 அதாவது போலீஸ் நம்பர் போட்டு கால் பண்ணோம். ஆனால் அதுவும் அவன் பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவான். அந்த ஃபோன் கீழே விழுந்துடும். ஹீரோ இந்த பக்கம் எதுவும் பண்ண முடியல அப்படின்ட்டு மேலே போயிட்டு அந்த வுட்டெல்லாம் உடச்சி க்ளீன் பண்ணி வச்சுருவார் வெளியே போகிறதுக்கு. இவன் இந்த பக்கம் இந்த பொண்ணை கட்டி போட்டு சைக்கோ டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான். சரி இவளை காப்பாற்றலாம் அப்படின்னு ஹீரோ மேலே அலாரம் ஆன் பண்ணி விடுவார். அந்த சவுண்ட் கேட்டு சைக்கோ மேலே வந்து அந்த ரூமுக்கு போனவொன்னே ஹீரோ கீழே வந்து இந்த பொண்ணை காப்பாற்றி இந்த பொண்ணுக்கிட்டே அதே மாதிரி சொல்லுவார், கத்தாத நான் உன்னை காப்பாற்ற தான் வந்திருக்கேன்னு சொல்லுவார். இதை அவள் கேட்காம லூஸ் மாதிரி கத்தி அங்கே இருக்க ஒரு வெப்பனை எடுத்து ஹீரோவை அடிக்க வருவா. ஆனால் அந்த வெப்பனும் ஒரு ட்ராப், அதை எடுத்த உடனே இவ ஒரு செவுத்தில் போயிடுச்சின்னு செத்துருவா. இதை கீழே வந்து அந்த சைக்கோ பாப்பா அந்த பொண்ணு செத்து கிடக்கிறது. அதுக்கப்புறம் அந்த பாக்ஸில் இருந்தாலே கிழவன் அவனை காப்பாற்றலான்னு ஹீரோ அவ்வளோ ட்ரை பண்ணுவார். ஆனால் அவனையும் காப்பாற்ற முடியாது. அவனோட சங்கிலி அந்த பாக்ஸில் போட்டு செம்ம டைட்டாக கட்டிருக்கும். அவன்கிட்ட சாரி கேட்டுட்டு ஹீரோ அந்த க்ளீன் பண்ணி வச்சிருந்தார்ல வெளியே தப்பிக்கிறதுக்கு, அந்த இடத்துல எப்படியோ குதிச்சு வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. இவ்வளோ நேரம் இப்படி ஒருத்தன் வீட்டில் இருந்ததே அந்த சைக்கோவுக்கு தெரியாது. இவர் தப்பிச்சு ஓடிட்டுருக்காரு. அப்போ அந்த வீட்டை திரும்பி பார்க்குறாரு. அங்கே அவருக்கு ஒரு ஷாக்கு, இவர் ஒரு சின்ன பொண்ணை தேடிட்டு இருந்தார்ல, அந்த சின்ன பொண்ணு மேலே ஒரு ஜன்னல் வழியாக நின்று இவரை கூப்பிடும். அந்த பொண்ணு மேல் ஜன்னலில் நின்றுட்டுருக்கோம். அந்த பொண்ணை பார்த்துட்டு கீழ் ஜன்னலில் அந்த சைக்கோ நீ அதை பார்ப்பார் ஹீரோ. அந்த பொண்ணு கத்திர சவுண்டு கீழே இருக்க சைக்கோவை கேட்டுரும். ஸோ அவன் ஃபாலோ பண்ணிவிட்டு மேலே போவான். இதை பார்த்தோன்னே ஹீரோ அந்த பொண்ணை விட்டு போக மனசு இல்லாமல் திருப்பி அந்த வீட்டுக்குள்ளே ஒருவர் அந்த சின்ன பொண்ணை காப்பாற்ற. இந்த பக்கம் அந்த சைக்கோ சின்ன பொண்ணை துரத்திட்டு இருப்பான். ஒரு வழியாக அந்த பொண்ணை பிடிச்சிருவான். அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து சைக்கோவை ரெடி அடித்து அந்த பொண்ணை வேறு இடத்துக்கு தூக்கிட்டு போவார். அந்த சின்ன பொண்ணை ஒரு ரூம்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு ரூம் கதவை லாக் பண்ணிவிட்டு இப்படி சடனாக திரும்புறாரு ஹீரோ. அங்கே ஏகப்பட்ட கொக்கியை தொங்க விட்டுருக்கான் சைக்கோ. அந்த கொக்கி ஒன்று ஒன்று கண்ணில் காதில் மூக்கலன்னு ஹீரோ இதில் ஏறிக்குது. அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்று எடுத்து விட்டுட்டு அங்கே லாண்ட்ரிக்கு போடுற துணி போடுற இடம் இருக்குது, அது உள்ளே போட்டால் நேராக பேஸ்மெண்ட்டுக்கு போகிற வழி அது. அது உள்ளே ஃபஸ்ட்டு அந்த பொண்ணை அனுப்பி விட்டுட்டு அடுத்து இவர் போகலான்னு ட்ரை பண்ணுறாரு. அது உள்ள கதவை உடச்சிட்டு சைக்கோ வந்துடுறான். அந்த பொண்ணு பேஸ்மெண்ட்லேயே இருக்குது. இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடந்த சண்டையில் அந்த மாஸ்கை கிழிச்சு சைக்கோவோட மூஞ்சை பார்த்துடுறாரு ஹீரோ. ஆனால் நமக்கு அவர் மூஞ்சை காட்டில் ஒரு அடி அடிக்கிறான் சைக்கோ. ஹீரோ அங்கேயே மயங்கி ஊந்துடுறாரு. அதுக்கப்புறம் பேஸ்மெண்ட்டுக்கு ஹீரோ இழுத்துட்டு வந்து ஹீரோ வந்து அழகுலாம் குத்துவாங்கல்ல, அதே மாதிரி கையில் முதுகில் எல்லா இடத்துலையும் அழகு மாதிரி குத்தி கட்டி போட்டு வச்சுருக்கிறான் ஹீரோவை. ஹீரோ அவுத்தாரில் மாஸ்க்கு, அதை எடுத்து திருப்பி சைக்கோ போட்டுக்கிறான்.
ஹீரோவோட நெத்தியிலே கத்தி வச்சு ஒரு கிழி கிழிக்கிறான். ரத்தம் அப்படியே பொட்டுது. ஹீரோ வழியில துடிக்கிறாரு. உனக்கு இன்னாதாண்டா வேணும், ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு கேக்குறாரு அந்த சைக்கோவை. அவன் எதுவுமே பேசாம பேக்ல இருந்து சுத்தி உளி எடுத்து அவரோட பல்ல அடிச்சு உடைக்கிறான். ஒரு பல்ல மட்டும் அடிச்சு உடச்சி எடுக்கிறான். அதுக்கப்புறம் திருப்பி ஹீரோ கத்துறாரு, ஏன்டா இப்படி பண்றேன்னு. இவங்க பேசிட்டு இருக்கிறப்போ இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அந்த சின்ன பொண்ணு அங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கா. இவன் பேஸ்மெண்ட்ல தானே இருக்கா. ஸோ அந்த இடத்துல சின்னதாக சவுண்ட் கேட்டோன்னா சைக்கோ அந்த இடத்த நோக்கி நடந்து போறான். ஹீரோ அவனை திசை திருப்பணும்ட்டு அசிசியமா திட்டுறாரு அவனை. என்கிட்ட வாட ஆம்பளையா இருந்தா அப்படின்னு கடுப்பான சைக்கோ ஒரு பாட்டில் நிறைய கரப்பாம்பூச்சி எடுத்துட்டு வந்து ஹீரோட வயிற்றை கிழிச்சு அந்த பாட்டில் ஹீரோவோட வயிற்றில் வச்சு கரப்பாம்பூச்சியை உள்ளே போகிடுறான். ஹீரோ வழியில் துடிக்கிறான். இது இப்படி போயிட்டுருக்க அந்த வீட்டுக்கு வெளியே ஒரு போலீஸ்கார் வருது. அந்த பெரிய பொண்ணு ஒரு சீனில் ஃபோன் பண்ணியிருப்பாள் போலீஸ்க்கு, ஆனால் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்க மாட்டா. ஸோ சந்தேகப்பட்டு ஒரு போலீஸை மட்டும் அனுப்பி செக் பண்ணுவாங்க. அங்கே போன போலீஸ் இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறான். கார் வந்த சவுண்ட் கேட்டு சைக்கோவும் வெளியே வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி நிற்கிறான். போலீஸும் சைக்கோவும் பேசிகிட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோ உள்ளே வரப்போ ஒரு நாயை பார்த்தோம்ல, அந்த நாய் போலீஸ் வந்து கடிச்சு குதறிடுது. அது சைக்கோவோட நாய் போல. அந்த பக்கம் ஹீரோ அவர் மேலே குத்தி வச்சுருந்த கொக்கியெல்லாம் எப்படியோ கஷ்டப்பட்டு அவுத்து ரிலீஸ் ஆகிடுறாரு. இந்த சைக்கோ சாவடிச்சாலும் ஒரு போலீஸு. அந்த போலீஸோட காரில் போயிட்டு பார்க்குறான். அங்கே ஒரு பெரிய கன் இருக்குது. அந்த கன்னை எடுத்துக்கிட்டு நாயை கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே வரான். நாயை ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட் உள்ளே அனுப்பி விட்டுடுறான். ஹீரோ அந்த சைடு அந்த சின்ன பொண்ணை கூப்பிட்டுட்டு டேரெக்டாக பேஸ்மெண்ட் வழியாக போக முடியாது, ஏன்னா மேலே அந்த சைக்கோ நிற்கிறான். ஃபஸ்ட்டு இந்த சின்ன பொண்ணை லாண்ட்ரி வழியாக தானே கீழே அனுப்பிவிட்டாரு. ஸோ அது வழியாகவே மேலே போயிடலான்ட்டு அந்த பொண்ணோட இடுப்பில் ஒரு துணியை கட்டிட்டு அந்த துணியோட ஒரு எண்டை எடுத்துகிட்டு இவர் ஃபஸ்ட்டு மேலே போயிட்டு அந்த துணியை எடுத்து அந்த பொண்ணை இழுக்கிறாரு. இழுக்கிறப்போ கரெக்டாக நாய் கடிக்க வருது. எப்படியோ மேலே இழுத்துடுறாரு. திருப்பி அந்த நாய் ஃபாலோ பண்ணிவிட்டு மேலே அந்த ரூமுக்கு போகுது. அதுக்குள்ளே ஒரு டஸ்ட்பினில் நெருப்பு பற்ற வச்சு அந்த நாய் உள்ளே வந்தோடனே அந்த டஸ்ட்பினை தலையில் போட்டு லாக் பண்ணி சாவடிச்சிடுறாரு. இந்த பக்கம் இவன் கண்ணை வச்சுட்டு சைக்கோ ரெடியாக இருக்கிறான். அவங்ககிட்ட போயிட்டு ஹீரோ சண்டை போடுறாரு. சண்டை போட்டுட்டு இருக்கப்போ அந்த பெரிய கன்னு பேஸ்மெண்ட் ரூமில் ஊந்துருது. ஹீரோ அந்த சைக்கோவையும் அடித்து பேஸ்மெண்ட் ரூம்லேயே தள்ளி விட்டு கதவை லாக் பண்ணிடுறாரு. கதவை லாக் பண்ணிட்டு கீழே பார்த்தா அவன் இடுப்பில் சொருவி வச்சனால சாவி, அந்த சாவி இந்த சண்டையிலாம் கீழே ஊந்துட்டுருக்கு. அதை எடுத்துகிட்டு கதவை திறந்து போயிடலாம் அப்படின்னு அந்த சின்ன பொண்ணை கூட்டுட்டு கதவை திறக்க போகிறாரு. அந்த இடத்துல ஒரு பிரச்சனை, அந்த சாவி உடஞ்சிருக்கு. ஸோ இப்போ அந்த லாக்கை திறக்க முடியாது. சைக்கோ கையில் தான் பெரிய கன் இருக்குல்ல, கதவை மூடினா மட்டும் என்ன பண்ண முடியும் அவனை. அந்த கதவை கன்னாலே சுட்டுட்டு அவன் மேலே வரான். என்ன பண்ணுறதுன்னு ஹீரோ இந்த பக்கம் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ அங்கே ஒரு கண்ணாடியை பார்க்குறாரு. சைக்கோ மேலே வந்து அந்த கதவு கிட்ட பார்க்குறான். ஹீரோவும் அந்த சின்ன பொண்ணு அங்கே குனிஞ்சிட்டு உட்காந்துருக்காங்க. அவன் வச்சிருக்க கண்ணாலே அவங்கள விடுறான். ஆனால் அங்கே உடஞ்சது கண்ணாடியும் அதுக்கு பின்னால் இருக்க கதவும் தான். என்னடான்னு சைக்கோ குழம்பி பார்க்குறான். ஹீரோ அந்த பக்கம் நின்று அந்த கதவு பக்கத்தில் கண்ணாடியை வச்சு அவரோட ரிஃப்ளெக்ஷனை காட்டியிருக்காரு. கதவை திறந்தா கத்தி வந்து மேலே விழுற மாதிரி ஒரு ட்ராப் ஒன்று செட் பண்ணி வச்சுருந்தாலும் சைக்கோ அந்த ட்ராப்பே ஹீரோ யூஸ் பண்ணி அவன் மேலே கத்தியை விழ வச்சு அந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போயிடுறாரு. அந்த சின்ன பொண்ணை கூட்டுக்கிட்டு நேராக ரோட்டுக்கு நடந்து போகிறாரு. அந்த போலீஸ் தான் எல்லா போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டான்ல. ஸோ போலீஸ் படையே அங்கே கிளம்பி வருது. ஹீரோ போயிட்டு அந்த போலீஸ்காரன் நடு ரோட்டில் டக்குன்னு நிறுத்துறாரு. அப்போ ஒரு போலீஸ்கார் சும்மா அவரை அடித்து தூக்கிடுது. அதுக்கப்புறம் இவர் ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு போகிறாங்க. அந்த சின்ன பொண்ணை ஒரு போலீஸ்காரில் ஏற்றிட்டு இருக்காங்க. அப்புறம் இவ்வளோ நேரம் அவங்க இருந்த வீடு திடீர்னு வெடிக்குது. இது எல்லாரும் போலீஸ்காரன் எல்லாம் பார்த்துட்டு ஹீரோ ஆம்புலன்ஸில் ஏற்றி விட்டுறாங்க. ஹீரோ ஆம்புலன்ஸில் போயிட்டு இருக்கப்போ இவரோட பாக்கெட்டில் தான் அந்த டைமண்ட் 3D வச்சிருக்காருல, அதை பார்த்துட்டு அந்த ஆம்புலன்ஸில் ஒரு போலீஸ்காரன்ட்ட டைம் என்னன்னு கேட்குறாரு. நடுராத்திரி அவள் கொஞ்சம் நேரம் இருக்குது அப்படின்றா. இவர் உடனே நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இவர் இவரோட பொண்டாட்டிகிட்ட சொல்லியிருந்தார்ல நடுராத்திரியில் பணத்தை எடுத்துகிட்டு வந்துடுவேன்ட்டு அப்படின்னு சந்தோஷப்பட்டு இருக்கப்போ ஹீரோ போகிற ஆம்புலன்ஸ் ஆக்சிடென்ட் ஆகிடுது. ஹீரோ மயக்கத்தில் இருக்கான். அவனுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. அப்போ அங்கே வந்த சைக்கோ ஹீரோவை தர தர தரம் நிறுத்துட்டு போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு சீனில் பார்த்தோமே ஒரு பெட்டி, அதே மாதிரி ஒரு பெட்டியில் ஹீரோவை தூக்கி போட்டு இவன் கார் எடுத்துகிட்டு கிளம்புறான். ஃபஸ்ட்டு சீனில் பார்த்த கிழமை ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பான்ல அவன் மனுஷங்கள்லாம் கலெக்ட் பண்ணி வைப்பான்ட்டு. அதே மாதிரி ஹீரோவை காரில் தூக்கி போட்டு எடுத்துகிட்டு போகிறான். இது வரைக்கும் சைக்கோவோட மூஞ்சி நமக்கு காட்டல. இப்போ எடுத்து தூக்கிட்டு போகிற ஹீரோவுக்கு என்ன ஆச்சு எல்லாமே நெக்ஸ்ட் பார்ட்டில் காட்டுவாங்க. அடுத்த படம் நான் நெக்ஸ்ட் பார்ட்டோட கதையை சொல்கிறேன், அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.